என்னோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மெசஞ்சர் எல்லாத்துக்கும் ஆப்லாக் போட்டு வச்சுருப்பாங்க. அது பாஸ்வேர்ட் தெரியாமல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன் லாக் யாரும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். இது ஒரு ஆப்லாக் தான், ஆனால் அந்த ஆப்லாக்னுங்கிறது யாருக்கும் தெரியாது. ப்ளே ஸ்டோரில் வந்து கே நோட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கே நோட்ஸ் டைப் பண்ணிங்கன்னா நிறையா வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஓப்ஸ் ஆப்லாக் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங் வரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க எல்லாத்தையும், பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும், இது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது என்னான்ட்டா இந்த பாஸ்வேர்டு வந்து வேல்யூ பட்டன் யூஸ் பண்ணி தான் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண முடியும். அதனால் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு டாட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை தடவை வேல்யூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதான் அந்த டாட்ஸ். நீங்கள் எது வேணால் கொடுக்குங்க. 2 கொடுத்தீங்கன்னா நீங்கள் 2 தடவை வால்யூம் ப்ளஸ் மைனஸ் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 3 கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து 3 தடவை வந்து வால்யூம் ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வேணாலும் ப்ளஸ் பண்ணணும், அதான் என்னோடய பாஸ்வேர்டு. ப்ளஸ் ஒரு வாட்டி, வால்யூம் ப்ளஸ் செகண்ட், திருப்பி வால்யூம் மைனஸ் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்குது. ப்ளஸ் 2 வாட்டியும் மைனஸ் 1 வாட்டி கொடுக்குறேன். ஓகே, ரெக்கவரி பாஸ்வேர்டே கொஷின் கேட்குது. அதில் போய்ட்டு சும்மா ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறேன். வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபேவரட் பெட் அப்படின்ட்டுருக்கு. நான் வந்து ஹாரின் கொடுக்குறேன். அதுக்கு செட்டப் அப்படின்னு கொடுத்துட்டா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் வந்து கே நோட்ஸ் எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது, எப்படி எல்லாருக்கும் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். பாஸ்வேர்ட் எதுவுமே கேட்காது. நம்மளாக பாஸ்வேர்ட் கொடுத்தா மாதிரி தான் ஆப்லாக்கிலே போகும். நான் கொடுத்த பாஸ்வேர்ட் வந்து 2 வாட்டி ப்ளஸ் 1 மைனஸ் கொடுத்தேன். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வந்துடும். ஓப்ஸ் ஆப்லாக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிரும். அதில் வந்து உங்கள்கிட்ட உள்ள எல்லா அப்ளிகேஷனும் அதில் இருக்கும். நீங்கள் எதுக்கு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ, லாக் பண்ணிடுவீங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் லாக் ஆகிடும். இப்போ நான் வாட்ஸ்அப் லாக் பண்ணுறேன். அதில் வந்து பிளாக், ட்ரான்ஸ்பரண்ட், கஸ்டம் அப்படின்னு 3 இருக்குது. பிளாக்னால் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் உங்கள் ஸ்க்ரீன் பிளாக் ஆகிரும். ட்ரான்ஸ்பரண்ட்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் உங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அது வரும். கஸ்டம்னா நீங்கள் வந்து எந்த இமேஜ் வேணாலும் அதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆப்லாக் ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா அது உங்கள் ஃபோனோட எனேபிள் கேட்குது, பர்மிஷன் கேட்குது. நீங்கள் போய்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ போய்ட்டு நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே பிளாக் ஸ்க்ரீன் வந்துச்சு. பிளாக் ஸ்க்ரீன் வந்துட்டுனா நீங்கள் எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது. பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது எதுவுமே கேட்காது. நீங்களாக போய்ட்டு 2 தடவை வால்யூம் ப்ளஸ் 1 தடவை வால்யூம் மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் நீங்கள் நோட்ஸ் இருக்கிறத தான் யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்குமே தெரியாது நீங்கள் ஆப்பில் தான் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. அதில் கஸ்டம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரிஜினல் இமேஜ் உங்கள் இமேஜ் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வந்து ஆப்லாக் யூஸ் பண்ணுறீங்க. அதை இது ஒரு ஆப்லாக் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. யாராலையும் அதை போய்ட்டு போஸ்டாக பண்ண முடியாது, அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.